ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது ஒரு விஷயம் நம்ம வந்து இப்போ வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு, அதை வந்து அவங்க வீட்டு ஒய்ஃப்கிட்டையும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நம்ம நினைக்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்று ஆகுது. அதேமாதிரி வேலையிலையும் எதாவது தப்பு நடக்குது இல்லை அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம உயர் அதிகாரிகிட்ட போய் சொல்கிறோம், அது தெளிவாக எண்ணத்தில் கரெக்டாக இருக்குது, ஆனால் சொல்லும் போது வந்து அது கரெக்டாக வெளிப்பட மாட்டேங்குது. அது எந்த எதனால இல்லை, அதாவது எண்ணம் வந்து அதுக்கு தடையே கிடையாது, அது வாட்டுக்கு போயிடும். செயல் இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் செயல், செயலுங்கிறது பார்த்தா தகுந்த மாதிரி நீங்கள் பேசலாம், அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவீங்க. ஒரு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட உங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க, உங்களுடைய சபார்டினேட்டை ஒரு மாதிரி பேசுவீங்க. ஸோ மெசேஜ் ஒன்றா கூட இருக்கலாம், ஒரே மெசேஜாக இருக்கலாம், உங்கள் சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லும்பொழுது உங்கள் டோன் உங்களுடைய பிஹேவியர் எல்லாம் மாறிடும். அதேமாதிரி உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட உங்களுடைய டோன் பிஹேவியர் எல்லாமே மாறிடும். இதெல்லாம் தானாக அப்படி மாறும் பொழுது என்னங்கன்னா, சிலதை சொல்லணும்னு நினைக்கிறது சொல்லாமல் போயிடுவீங்க, சிலது அடிஷன் சொல்லணுன்றதை விட்டு வேறு எதையாக கூட அடிஷ்னலாக சேர்த்துக்கிடுவீங்க. ஆமாம், அதெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் ஆகிடுது. இப்போ தாட்டுக்கு எதுவுமே இன்ஃப்ளூன்ஸ் ஆகாது, தாட்டு வந்து அது பாட்டுக்கு சுதந்திரமாக ஒரு திங்க் பண்ணிடும், அங்கே எந்த தடையும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கற்பனையில் எதோ வேணாலும் பேசலாம், ஆனால் செயலில் வரும்பொழுது அந்த சூழ்நிலை யதார்த்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து பேசுவீங்க, அதனால மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கோவப்பட்டு பேசல, நார்மலாக ஒரு சாதாரண விஷயம் பேசுகிறப்போ நார்மலாக பேசுறதுன்னு தான் சொல்லணும்ல, நார்மலாக சாதாரண விஷயத்தை பேசும்பொழுதும் உங்கள் மேலதிகாரிகிட்ட பேசுறதுக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்கிட்ட ஒரே விஷயம்தான், ரெண்டு கிட்டையும் வேறு மாதிரி பேசுவீங்க. இப்போ இதே இப்போ நீங்கள் இப்போ இப்போ இங்கே நீங்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து சின்ன குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா எப்படி கேட்பீங்க? இப்படி என்கிட்ட பேசுகிற இதே டோனில் பேசுவீங்களா? இல்லை இல்லை, அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி டோனை மாற்றி விளையாட்டு பேசுகிற மாதிரி பேசுவீங்க. அப்படியே அந்த மாதிரி நம்ம அறியாமலே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல் எல்லாமே மாறிடும். நான் நினச்சிருந்தேன் இப்போ நம்ம பேசுகிறப்போ ஒன்று நம்ம தாட் வேறு எங்கேயோ போகிறதுனால நம்ம டிஸ்ட்ராக்ஷனால நம்ம வார்த்தைங்க வந்து மாறுது போல இருக்கு அப்படின்னு அதை நினச்சேன். ஸோ தாட் வந்து ஃப்ரீ, தாட்டுக்கு வந்து தடையே கிடையாது, அதனால் அது எதை வேணாலும் கற்பனை பண்ணணும். பேசும்போது நம்ம எல்லாம் செயல் செயல் வந்து கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும், நிதானமாக அப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னா கரெக்ட் பண்ணா பண்ணிக்கலாம். அதான் பொறுமையாக நம்ம சொல்கிற என்ன நினைக்கிறோமோ அதை கரெக்டாக சொல்லணும், அதில் கான்சென்ட் பண்ணணும். நன்றி. நான் இந்த கேள்வி இதுக்கு புதுசாகவும் இருக்கலாம், நான் இதை ஏன் கேட்குறேன்னாங்க, இதை வந்து ஒரு குடும்பம்னு முன்மொழிதீங்க அப்படிங்கும்போது நான் என்னுடைய ஒரு பெரிய கவலை என்னென்னா, இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே குடும்பங்கள் செதஞ்சு போயிருக்கு. அதை பற்றின உங்கள்கிட்ட ஒரு அப்ளிகேஷனாக நான் அதை வைக்கிறேன், நீங்கள் இதுக்கு ஏதாவது யோஜனை செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? குடும்பங்கள்னா ஒரு குடும்பம், இப்போ அண்ணன் தம்பி பங்காளிகள், கணவன் மனைவி, மாமியார் மாமனார், இப்போ எங்கேயுமே இதில் ஒரு சுதந்திரம் இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்கலாம், இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமான்னு என்னுடைய கேள்வி. இல்லை, இப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்சிங்கன்னு சொன்னால் அடுத்த வழி கிடைக்கும் அது. சரி, அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ வந்து அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் சண்டை சச்சரவுகள் தான் இருந்துகிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு நீங்கள் ஞானம் பெறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையும் நல்லா மாறும். ஏன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் நல்லதுக்கு தான் முயற்சி பண்ணீங்களே, எல்லா எதையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப போட்டு சண்டை போட்டு கிடக்க மாட்டீங்க. எப்படி சமாதானமாக வாழ்றது? அதான் இப்போ அதுவும் அது கஷ்டம்னா நம்ம சொல்ல மாட்டோம், ஞானியாகிறது சுலபமாக இருக்குது. சுலபமாக இருக்கும்போது எல்லாருமே ஞானியாகிட்டு போயிடலாம். கஷ்டமானு சொன்னால் நீங்கள் நடக்காத போகாத ஊருக்கு வழிகாட்டுறீங்கன்னு சொல்லிடுவாங்க, இது போகக்கூடிய ஊருக்கு தான் வழிகாட்டுறோம். அதனால் நீங்கள் ஞானம் ஆகிற ஞானி ஆகிறதே கூட உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல நல்ல விஷயம், ஒரு பிளஸ்ஸிங்காக அமையும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.